our disobedience. நம்முடைய பிடிவாதத்தை மாற்ற. In order to change our rebellion. நம்முடைய சோம்பேறித்தனத்தை மாற்ற. And in order to change our laziness. நம்முடைய சுய இச்சையை மாற்ற. In order to change our self will. நம்முடைய சுயாதீனத்தை மாற்ற. In order to change our self will. நம்முடைய மாம்ச சிந்தையை மாற்ற. In order to change our carnal mind. தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். The Lord has brought us here. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதெல்லாம் நமக்குள்ளிருக்கிறதுனால அவர் நம்மை தள்ளிவிட வேண்டும். அதற்கு பதிலாக நம்மை அழைத்திருக்கிறார். Because we have all this carnal character or nature in us, the Lord should have cast us away, but by his love he has called us all. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who make thee holy. அவர் எவ்வளவு நல்லவர். How good he is. நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒப்புக்கொடுப்போமாக. Let us lift both the hands and surrender ourselves to him. இந்த வாரத்தில் தேவன் ஆழமாய் நம்மை எடுத்துக்கொள்ளட்டும். In this week may the Lord take us to the depths. அவர் நம்மை முற்றிலுமாய் கண்ட்ரோல் பண்ணட்டும். Let him completely take control of us. மறுபடியும் நம்முடைய சுயாதீனத்தை அவருக்கென்று இழப்போமாக. And let us all lose our free will in his hands. நம்முடைய கண்ட்ரோல் அவருடைய கரத்தில் இருக்கட்டும். May he have our control. நம்முடைய உரிமைகள் அவருடைய கரத்தில் இருக்கட்டும். Let all our rights be in his hands. அப்படி என்றால் நாம் பாடினது போல நித்தியம் வரை அவர் நம்மை நடத்துவார். If then he will lead us until eternity as we sang right now. எந்த இடத்திற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் முன்குறிக்கப்பட்டோமோ, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் நமக்குள் இருந்தாலும், எத்தனை பிசாசுகள் குறிக்கிட்டாலும், அந்த கரைக்கு போய் சேரும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். No matter whatever strife a struggle might be in our life, as we have been foreordained even before the foundation of the world, the Lord will lead us to that very end. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுப்போமா. Let us lift up our hands and surrender. நித்தமும் நடத்த, நித்தியம் வரைக்கும் நடத்த நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். To lead us continually, to lead us till eternity, he is all able. எந்த பிசாசு உள்ளே நுழைய முடியாத ஒரு நிழலை அவர் நமக்கு தந்திருக்கிறார். He has given us a shadow where no Satan can enter inside. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னாள் வரைக்கும் காக்க அவர் வல்லவுள்ளவர். That which you have surrendered and is able to keep it until against the day. Kiramau samtu dankaramau shabani antida ertalaziram tedankau shabala mankaramania. Thank you, Lord. Nithyama enne nadathiduvan vallavan nee allayo. Nithyama enne nadathiduvan வல்லபன் நீ அல்லையோ. மறைந்திடும் நின்ற தேவிய நிழல் காக்க அவருடைய நிழலுக்குள் ஓடி வருவோம். மறைந்திடும் நின்ற தேவிய நிழல் காக்கடே பிரியனே. நித்தியமா என்னை நடத்திடுவான் வல்லபன் நீ அல்லையோ. நித்தியமா என்னை நடத்திடுவான் Thank you, Jesus. Praise. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Ela rabba sabana mankara mana tura.
நம்மை யாரும் திருத்த முடியாது. No one can correct us. நாம் அவ்வளவு காட்டுத்தனமானவர்கள். We are so wild. மிருகங்கள் கூட பரவாயில்லை. Even beasts are better. நாய்க்கு ட்ரெய்னிங் கொடுக்கலாம், மனுஷனுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க முடியாது. ட்ரெய்னிங்னா நடிக்கலாம், உண்மையான சுபாவ மாற்றம் வராது. You can train a dog but you cannot train a man. He can pretend but you cannot change the nature of a man. எத்தனையோ தத்துவங்கள் பிறந்திருக்கிறது, மனுஷனை திருத்த முடியவில்லை. In order to correct a man there are many philosophies which has risen but nothing worked. எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் உண்டு, மனுஷனை திருத்த முடியவில்லை. There are many police stations to correct or chastise a man but they couldn't. எத்தனையோ நீதிமன்றங்கள் உண்டு, மனுஷனை திருத்த முடியவில்லை. There are many courts to correct man but in vain. ஒவ்வொரு ஆளுக்கும் பெற்றோர் உண்டு, ஆனால் மனுஷனை திருத்த முடியவில்லை. Every man has his own parents but they are unable to correct him. ஒவ்வொரு குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் உண்டு, அந்த பிரச்சனைகள் கூட மனுஷனை திருத்த முடியவில்லை. In every family there are many problems but the problems couldn't correct a man. நம்மை ஒருத்தர் மட்டும்தான் திருத்த முடியும். Only one person can correct us. Sarva vallamulla devan. He is the almighty God. Nam avvalavu mosamanavargal mattamanavargal. We are so bad and we are so worse and totally unfaithful. Avar mattum namai paathu adanalala mudiyadu appdin avar kai kaluvi irundha nama karyam enna nadaiyirukum. If by chance he would have looked at us and said I cannot do it and he would have washed off his hands, what would have happened to us? Oru karyam thappu nu therinja adai seiyama irukka kuda belan illa, thappu nu therinjalo adai dhaan seivom. Even though we know that doing a particular thing is a fault or which is wrong, even then we don't have strength to avoid it, we will do it knowing that it is wrong. Konjam peruma irunda adai nyayapaduthuvom, mattravargalaiyum sutti kaattuvom. If you have a little pride we will justify our act and we will also blame others. Konjam thaalume irundal thalai adichittu ayyo na yen ipdi panniten endru solluvom. If you have little humility then we will smote on our head and we will say why have I done this. Konja neram porthu marubadiyum seivom. But after some time we will do the same thing again. Idu dhaan manushan, this is man. Idu dhaan neengal, idu dhaan naan. And this is you and this is me. Aanal kirubaiyai nammude devan thiruthumbadi nammai thiruthumbadi avar irangi vandar. But graciously in order to correct us our Lord has come down. அவர் கூட நீ செய்யாதே என்று சொல்லுகிறதுனாலையும் நம்மை திருத்த முடியவில்லை. Even for him to tell us you do this and you don't do this, he is unable to correct us. நியாயப்பிரமாணம் மனுஷனை திருத்த முடியவில்லை. The law was unable to change a man. வேற வழி இல்லாமல் ஒரே வழி, தேவன் மனுஷனாய் வந்து நம்மத்தில் வாழ வேண்டும். Because there is no other way but there is only one way left for the Lord to come down and live among men. நம்முடைய பாவ கரைகளை மாற்றக்கூடிய ஒரே சோப் தேவனுடைய இரத்தம் தான். And to clean all the spot of our sin there is only one soap and that is the blood of Jesus. தேவன் பூமியில் மனுஷனில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அந்த இரத்தத்தையும் அவர் சிந்தி விட்டார் நமக்காக. God so much loved this world and even he has shed that precious blood for us. நம்மை திருத்தும்படியா அவருடைய சமூகத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். In order to correct us the Lord has brought us into his presence. ஆனால் எத்தனையோ பேர் வரவில்லை. Many of us have not turned up. எத்தனையோ பேர் உலகத்தில் இதை பற்றி ஒரு அறிவில்லாமல் அங்கு வேற எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். Many people without having a proper knowledge concerning this are very busy in the outside world. அந்த கொஞ்சம் அறிவை தந்து கொஞ்சம் கிருபை தந்து அவருடைய சமூகத்திற்கு உபவாசத்தோடு திருந்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைப்பு கிணங்கி வர கர்த்தர் உதவி செய்தார். The Lord has enabled us and helped us giving us a little wisdom and little of his grace to come with fasting into his presence in order to be corrected. அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில சபைகளில் பாட்டு பிராக்டிஸ், ஸ்கொயர் பிராக்டிஸ், மியூசிக் பிராக்டிஸ் இப்படி எல்லாம் பல பிராக்டிஸ் நடக்கும். Sometimes in some churches there might be song practice, choir practice or some music practices. இன்றைக்கு இந்த நாட்களில் ஒன்றை பிராக்டீஸ் பண்ணும்படியாக நாம் வந்திருக்கிறோம். In these days we have a plan to practice a particular thing in this church. அதுதான் அழுகை பிராக்டிஸ். The practice of how to cry. அழப்பழகும்படியாக தான் தேவனுடைய சமூகத்தில் நாம் இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். These days we have come into the presence of God to know how to weep. காலையில் ஒரு வசனத்தை வாசித்தோம். In the morning we read a verse. எரேமியா 9 அதிகாரம் Jeremiah chapter 9 20 வசனத்தை வாசியுங்கள். Verse 20. ஆதலால் ஸ்திரீகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக்கொடுங்கள் கற்றுக்கொடுங்கள் ஒப்பாரியை கற்றுக்கொடுங்கள் புலம்பலை கற்றுக்கொடுங்கள் teach how to wail and teach how to lament yen why அவ்வளவு ஆபத்தான ஒரு காலம் we are in such a dangerous situation அழ பழகாவிட்டால் சங்காரம் நம்மை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது if we do not know how to cry destruction is watching over முதல் வசனத்தை வாசியுங்கள் let's read the first verse ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் பாருங்கள் என் தலை தண்ணீரும் என்னுடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும் it will be better for my head to be waters and my eye a fountain of tears எரேமியா அதை பழக விரும்புகிறார் Jeremiah wants to practice that அவன் தலை தண்ணீராய் மாறணும்னு சொன்னா அதாவது என் தலை வந்து வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கணும் அந்த தலையில உள்ளதான தண்ணீர் எல்லாம் கண்ணு வழியா நீர் நீர் ஊற்றாக போகணும் when he says head be waters he wants his head to be as a water tank and tears should flow through his eyes அது அர்த்தம் என்ன ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அழுதா போதாது நாள் கணக்காக அழ வேண்டும் which means not enough to cry just one or two days we need to continually cry for many days அதை பிராக்டீஸ் பண்ணும்படியாக தான் வந்திருக்கிறோம் and we have come here to practice that அதனால இந்த எதற்காக எரேமியா அப்படி அழுகிறார் why should Jeremiah cry like that வாசிங்க அதே வசனம் அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் அப்போ யூதர்கள் மத்தியில் கொலையுண்டவர்கள் என்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க there is a group of people among the Jews who are to be slain அவர்கள் நிமித்தம் நான் அழ வேண்டும் and for their sake I have to cry இப்போ அவங்க செத்து போனது மாத்திரமல்ல not that they themselves died 21 ஆம் வசனத்தை வாசித்தால் when we read verse 21 சில வீடுகளுடைய ஜன்னல் வழியாக சங்காரம் எட்டி பார்க்குது And through the windows of certain houses, death is popping in. வாசியுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும், தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. பாருங்கள், சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி அரண்மனைகளில் பிரவேசித்திருக்கிறது. Death has come up into our windows and is entered into our palaces. அப்போ ஏற்கனவே சிலர் கொலை உண்டவர்கள் இப்போது ஜன்னல் வழியாக சாவு எட்டி பார்க்குது. Already some people are slain and now the death is peeping through the window. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் And if you want to avoid this and the saavu nammude veettukkul varakoodadendral that the death should not come into our houses ungalde pillaigalukku அழுகையை கற்றுக் கொடுங்கள் teach your children how to wail அப்ப அதை பிராக்டீஸ் பண்ணதான நாம இப்போது வந்திருக்கிறோம் to practice that we have come here அது நாம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம் therefore let us all pray for some time now காலையில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா இந்த 7 நாள் இதற்காகவே ஜெபிச்சா நல்லா இருக்கும் and in the morning I said if we pray for this one particular reason for all the 7 days it will be very nice நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் என்று உணர்வு வந்தாதான் அந்த கண்ணீரும் வரும் if we have an understanding of what times have we come in our living then alone we can weep appo ipa lothin kaalathil nadandathu pole noavin kaalathil nadandathu pole manushakumaran velippadum kaalathil nadakkum as it happened in the days of noah and as it happened in the days of lot it will also happen when the son of man shall come lothidathil echirippu vandathu and there was a warning during the time of lot sodom aliyapodu thee varangapodu there is going to be a fire descending and sodom is going to be destroyed ana janangal mathil adai petru unarvum illai kavaliyum illai baramum illai and people were least bothered and they never had any burden in sodom noah oru peelai kattina Noah constructed an ark. அவ்வளவு பெரிய பேழை அந்த நாட்டில் யாரும் கண்டதில்லை. And no one has seen such a big ark in those days. என்னப்பா செய்றீங்க? What are you making? நான் பேழை கட்டுகிறேன். I'm constructing an ark. எதற்காக? Why? வெள்ளம் வரப்போது என்று ஆண்டவர் சொன்னார். Floods are going to come the Lord said that. ஓ பைத்தியம் பிடிச்சதா? Are you mad? அப்போ அந்த நாட்டில் ஜனங்கள் நோவாவின் நோவா அது நீதியை பிரசங்கிக்கிறவன் என்று பைபிள் இருக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் யாருமே கேட்கல and in those days it is written in the scripture that noah he preached righteousness but no one hearkened to him ஆனால் தேவன் நோவாவிடத்தில் சொன்னது நோவா பயந்து பேழை உண்டாக்கினார் but what god said to noah feared it and he constructed an ark எப்படி லோத்தின் காலத்தில் ஜனங்கள் அதாவது லோத்தினுடைய மருமக்கள் இருந்தாங்க பாருங்க லோத்து சொன்னார் அவங்க ரெண்டு பாய்ஸ் கிட்ட ஏய் அழி வரப்போது தீ வரப்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன வாசிங்க
And even during the time of Sodom being put into fire, Lot warned his son-in-laws, but see the reaction. Genesis 19:14. In English, it is mentioned them as sons-in-law, but in Tamil, they are not yet married, but they are just engaged. Apo, no, Lot avargalukitte solra, Sodom aliyapodu. Lot informed them that Sodom is going to be destroyed. Avangalude reaction enna, enna kindala pandringa? And their reaction was, are you mocking at us? Summa tamasalam kaatadinga. Don't crack a joke. Appadi dhaan avanga sollittu irukkaranga. This is what they said. Kadaisila அந்த மேரேஜே பிரேக் ஆயிடுச்சு. அதன் அர்த்தம் அந்த பெண் பிள்ளைகள் லோத்தின் மக்கள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆண்கள் வந்து அழிஞ்சிட்டாங்க. And finally their marriage got broken and the daughters of Lot they departed along with Lot, but this men they were destroyed. நோவாவின் காலத்திலேயும் அப்படிதான். Even that happened in the time of Noah. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? எத்தனை எச்சரிப்பு நடந்தாலும் எத்தனை முறை எச்சரிக்கப்பட்டாலும் ஜனங்கள் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், இப்படிதான் அவர்கள் வாங்கினார்கள், விற்றார்கள். ஆனால் அழிவை பற்றி ஒரு அறிவில்லாமல் வாழ்ந்தார்கள். No matter so many cautions have been given, many things have happened for the people to be admonished, but people never hearkened. They just married, gave in marriage, took in marriage, they planted, they built and they bought and sold, but they were not aware of what is going on. இதனால தான் 2 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனத்தில் பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். And because of which it is written in 2 Peter chapter 3 and verse 3, the last days scoffers will arise. இந்த பரியாசக்காரர்கள் வெளி ஜனங்கள், உலக ஜனங்கள், நமக்குள்ள இருக்கிற நம்மத்தில் இருக்கிறவர்கள். And these scoffers are not worldly people outside the church, but they are the people who are inside the church. வாசியுங்கள் 3-4 வசனங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாருங்க அவங்க பேசுற ஆர்குமெண்ட் பாருங்க, உலகத்தார் பேசுகிறது போல பேசவில்லை. And just consider the argument which they are placing before. They are not talking like the worldly people. பிதாக்களை பற்றி தெரியும். They know about the father. சிருஷ்டிப்பை பற்றி தெரியும். They know about the creation. இயேசுவின் வருகை பற்றி அவங்களுக்கு தெரியும். They also know about the coming of Lord Jesus. அது ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறார்கள். And they are also calling that to be the promise. அப்ப இவங்க எல்லாம் பைபிள் படிச்சவங்க தான். Which means they are well learned of the scripture. ஆனாலும் ஒரு பரியாசம். என்னதா எப்போ பார்த்தாலும் அதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க வந்தார், இன்னும் வர மாட்டார். But still there is a mocking and this is what you are preaching for a long time. He has not come hither, how is he going to come after this? அந்த ஜலப்பிரளயம் அவர்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராது அறியாது இருந்தார்கள். Until the floods came and carried them off, they were void of understanding. அப்போ நாம் அப்படி நமக்கு நடக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தை அழும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். And such things should not happen to us, and for which the Lord has brought us here to cry in his presence. இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு அதுதான், மெட்டீரியலிசம். அதாவது பொருளாதார சிந்தை, அந்த சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்முடைய தலைகளை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வார். And this is the project point for this month, that we should be delivered from that spirit of materialism and that we should not look down, rather we need to lift up our heads and we have to look up. மனுஷன் குமாரனுடைய நாட்களில், அதாவது நோவாவின் காலத்தில், லோத்தின் காலத்தில் ஜனங்கள் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், இப்படி எல்லாம் பைபிள்ல படிக்கிறோம். அதுதான் மெட்டீரியலிசம். And during the time when the son of man shall appear, people will give in marriage, take in marriage, and they will drink, they will eat, and they will plant, they will build, they will buy and sell, and this is called materialism. அந்த வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 17 28 வரைக்கும் அதுவரைக்கும்
Until the day when Noah is going to enter the ark, they did all these things, and that is the day when the floods are going to come. என்னெல்லாம் பண்ணாங்க? புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிளையும் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இன்னொரு பெரிய லிஸ்ட் இருக்குமே, அது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். பாருங்க, ஜனங்கள் விபச்சாரம் செய்தார்கள், புகைப்பிடித்தார்கள், பொய் சொன்னார்கள், அடித்தார்கள், கெட்ட வார்த்தை பேசார்கள். இப்படி சொன்னா பரவாயில்ல, என்ன பாவம் எழுதி இருக்கு பாரு. If it is said people committed adultery, fornication, they smoked the cigarette and they were drunkard and they spoke all the bad words, then we can understand. But see the list which is given here. என்ன தப்பு பண்ணாங்க பாரு. What mistake did they do? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதெல்லாம் ஒரு பாவமா? இஸ் ஆர் தீஸ் சின்ஸ்? நம்ம கூட பண்ணிட்டு இருக்கிறோம். We are also doing the same thing. என்ன பாவம்? What is the sin here? அழிவு வரப்போது பேழைக்குள் போ, அதற்குள் பிரவேசி, உன்னை தப்பித்துக்கொள். அந்த செய்தியை கேட்கல. They never listen to the very important message that there is a destruction which is coming, therefore you need to enter the ark. They never listen to that. இதுதான் materialism. அதாவது பாருங்க, அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூமியோடு, புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், எல்லாமே இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டது. And this is called materialism. When we consider the list, it says they ate, they drank, they sold, they bought, they planted and they also builded. This all belongs to the world. இதுதான் நம்முடைய சாவு. And this is our death. ஜனங்கள் மத்தியில் கொலை உண்டவர்கள் என்று சொன்னால் இதுதான். And when we say people who are slain among people, it is this. மனதில் வந்திருக்கிறதான மரணம். And this is a death which has happened in our mind. நமக்கு தேவன் நம்முடைய மனவாளன் அவரை நேசிக்க வேண்டும், அது கவலை இல்லை. நம்ம பூமியை நேசிக்கிறோம், கல்யாணத்தை நேசிக்கிறோம், புசிப்பை நேசிக்கிறோம், கட்டுவதை நேசிக்கிறோம், வீடை நேசிக்கிறோம், விசாவை நேசிக்கிறோம், வேலையை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், அதுக்காக ஆண்டவர்கிட்ட போறோம். God is a bridegroom and we should have loved him, but we are loving this world. We are giving importance to drinking and eating, to build and to plant, to buy and sell. அதான் ஒருவர் சொன்னார், using God. தேவனை நேசிச்சு போல, அவரை யூஸ் பண்றதுக்காக, நம்ம காரியத்துக்காக போறோம். We are not going to God because we love him. We are just using God just for our necessities. இது நோவாவின் காலத்தில் நடந்தது, லோத்தன் காலத்தில் நடந்தது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது நடந்து கொண்டு இருக்கிறது. This happened during the time of Noah and this happened also during the time of Lot, and the scripture says that this will also happen during the Son of Man when he comes, and it is also happening exactly. அப்ப இவ்வளவு மட்டமா போயிட்டோமே, இவ்வளவு வீணா போயிட்டோமே, இதற்காக அழக்கூடியவர்கள் யார்? We have become so base, we have become so mean, and who is going to cry for this? அதற்காக யார் பிராக்டீஸ் பண்ண போறோம், அழுகையை பிராக்டீஸ் பண்ண போறோம்? And who is going to practice to wail? ஒரு சின்ன பையன், சில 4 வயசு பிள்ளைங்க எல்லாம் 3 வயசுலயே பியானோ கிளாஸ் போறாங்க. And today boys girls of 3 or 4 years old, they go to a piano class. அவ பின்னாடி பார்த்தினா பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ல பங்கெடுப்பாங்க. And by the end they will become great performers. இதுதான் நம்முடைய அழுகை கிளாஸ். And this is a wailing class. ஒரு பெரிய அழுகைக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். நம்ம அடி வாங்க முடியல, பரிந்து பேசக்கூடிய திறப்பில் இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அழுகைக்காக இங்கே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing us all for a great mourning and a great weeping which is to come. It is not because of any defeat, but rather to intercede for others. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஒரு 5 நிமிடம் அந்த அழுகையின் ஆவிக்காக நாம் ஜெபிப்போம். For 5 minutes let's pray for a spirit of weeping. ஒரு சில வாரங்களுக்கு முன்பா ஆண்டவர் அதுதான யாக்கோபின் புத்தகத்திலிருந்து பேசினார். Let your mourning be turned into dancing, let your joy be turned into heaviness. அதாவது உங்களுடைய sorry வாசிங்க அந்த வசனம், யாக்கோபு 4:9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும். உங்களுடைய நகைப்பு துக்கமாய், நகைப்பு உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும், துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு டைமுக்கு நான் வந்திருக்கோம். அதுதான் இந்த ஜெபம். We have come into a time where our laughter should become mourning and a joy to heaviness. அதனால தான் இந்த ஒரு வாரத்துல எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வாசிக்கல. And it is therefore for this entire week we are not going to play any music instruments. நாம் தேவ சமூகத்தில் துக்கித்திருக்கும்படியா வந்திருக்கிறோம். We have come here to mourn in the presence of God. உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். We have come with fasting. ஆனால் அந்த அழுகை நமக்கு இன்னும் வரவில்லை. But that weeping has not yet come in us. கொஞ்சம் அழுதோம் காலையில்.
we wept a little bit in the morning. Anal oru piano expert ella viralgal vaithu vaasippargal. Anal first grade il padikkira andha first class ku pogura oru viral vaithu vaasippargal. Adhu pola dhaan konjam aludum oru viral vaithu vaasikkiradhu pola. Like a piano expert, he will play a piano using all the fingers, but if you go to the first class, he will be playing with one single finger. Likewise, we have practiced in the morning just to weep a little. Adhanal nammellarum nammude kangalai mooduvom. Therefore, let us all close our eyes. Nammude nagaippu dukkippai maaratum. Let the laughter become mourning. Adhanal nam ellarum kartar pakkamai thirumbuvomaga. Let us all turn towards God. Nammude veedu janalgal janal valiyaga sabai janal valiyaga saavu etti paarthukondirukkirathu. Through the windows of our houses and through the windows of our church, death is peeping inside. Yerkanave silar marithu ponargal. Already some are dead. Body varudhu, aathuma marithu poirukkirathu. And a body is coming here, but their soul is already dead. Body meeting varudhu, aathumavukkum devanukkum sambandham illada oru vaalkai seidhu kondirukkirargal. The body is coming for the meeting, but there is no connection between the soul and God. Kadaisiyaga deva sathathai kettathu endraikku. Finally, when was you who hearkened to the voice of God? Kadaisiya Yesu ennodu pesinar endru sonnadhu endraikku? When was the day when you last heard the voice of Jesus? Kadaisiyan kaalil 4 manikku elumbiya aandavarai thudithen endru sonnadhu endraikku? When was that day when you the last time got up early in the morning and you praised God? Aathumakkal settu poirukkirargale and aathuma bharathodu oru thundu prathiye koduthathu kadaisiyaga endraikku? Many souls are dead just to save them. When was the last day you gave a pamphlet in order to save them? Aaviyin kanigalagiya sandosham deivigamana samadhanam mannithal idella mattavargalukku kaattinathu endraikku kadaisiyaga? When was the last day when you exhibited all the fruits of the spirit, the peace and forgiveness to others? Settu poi vittome. We have already dead. Settu pona kristava vaalkai seidhu kondirukkirome. We are doing a dead Christian life. Vaayilirundhu varugiradellam murumurupum avisvasamum dooshanamum dhaan naatram. Only murmurings, unbelief and other stinking things are coming out of our mouth. Idarkaga alakkudiyavargal yaar? Who will weep for all such things? Andha alugain anubavam enakku vendum endru solugiravargal karangalai uyarthuvoma. Those who say I want this experience of weeping, please put up your hand. Nammathil kolai undavargalukkaga alakkudiyaana oru aavi. A spirit to weep for all those people who are slain among us. Nandraya gavaniyungal karangalai uyarthinavargal gavaniyungal. Those who have lifted up your hands, listen very carefully. Settavargalukku alugai varadhu. Those who are dead, they cannot cry. Settavargalukkaga alakkudiyavargal elumba vendum. And those who should weep for those dead people should arise. Jeremiah alumbodhu settavargal elumbuvargal. And when Jeremiah cries and laments, all those who are dead will arise. Adhe pole indraikku karangalai uyarthinavargal alumbodhu sabaiyil settavargal uyir kolluvargal. Same manner, all those people who weep here, when they weep, all the people who are dead in the church will arise. Sabaiyil settavargalai eluppakudidana pulambal kaarargal avashyamai irukkirargal. We need people who lament in the church in order to cause the dead people to arise. Karangalai uyarthinavargal jebikka aarambippom and alugain anubavathai kartha namakku tharuvaraga. Those who put up your hands, start praying. May the Lord give us that spirit of weeping. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபாரிய கற்றுக்கொடுங்கள். Please learn the art of weeping. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழுகையை கற்றுக்கொடுங்கள். Teach your children how to weep. நாம் ஜெபிப்போமாக. Let us start praying. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. The Holy Spirit will help us. நம்முடைய நகைப்பு துக்கிப்பாய் மாறட்டும். Let the laughter become mourning. இது பரிந்து பேச வேண்டிய கால நாட்கள். These are time for interceding for others. நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்குவார் என்றால் அது எவ்வளவு நலமாய் இருக்கும். Listening to our weeping, if the Lord will listen, how nice that would be. அந்த அழுகைக்காய் ஜெபமண்ணுவோம். Let us pray for that. மரணத்தின் வல்லமை எதிர்க்க விடுதலை கிருபை வேண்டும் ஆண்டவரே.
Thank you, Jesus. Stotra Mandavare, Nirangale Padaka Vendu Mandavare, Mudevalame Rusika Kirbe Terave Mandavare, yes, Stot upon Nirpur upon Glassir with you Mandavare, Mudevalame Maribudi Mais of a Rusika to Mandavare, Mudejiva and Maribudi Mais of a Rusika to Mandavare. அப்பாய் கல்மிலிரக்கமா இருமாண்டவரே நோவாவின் காலத்தில் லோத்தின் காலத்தில் நடந்தது போல சபையில் நடக்க கூடாது ஆண்டவரே அறிவுள்ளவர்கள் சங்காரம் ஆக கூடாது ஆண்டவரே இயேசுவே நீரங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற கூட்டம் வேண்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற கூட்டம் வேண்டும் ஆண்டவரே நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இந்த சாவை மாற்றக்கூடியதான உபவாசம் அழுகை எங்கள் மத்தியில் உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவே Thank you, Jesus. விடுதலை வேண்டும் ஆண்டவரே கிருபை வேண்டும் ஆண்டவரே சபையில் இருக்கிற சாவை மாற்றும் ஆண்டவரே விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற சாவை மாற்றி போடும் ஆண்டவரே ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் காணப்படட்டும் ஆண்டவரே Thank you, Jesus. Praise. எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே தெய்வமே நீபா லங்ன ராக்கந்த சிம்பரா பலாரிபானா துன்னாக்கா சம்பரா பலப்படுத்தும் ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் அக்கிரமங்கள் தோஷங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Yes, Appa. Stotram, yes, way. Jesus, yes, way. Deva me, mercy. Appa, mercy, Lord. Forgive our iniquities, Jesus, yes, way. Stotram, yes, way. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Jesus. Appa, Stotram, Appa, Stotram, Deva me, we need your grace. Have mercy on us, protect us, O Lord, yes, we. அழக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே அழக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே புலம்பல்காரரை சபையில் எழுப்பும் ஆண்டவரே பரிந்து பேசக்கூடியவர்களை சபையில் எழுப்பும் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களை சபையில் எழுப்பும் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உடையட்டும் ஆண்டவரே இருதயத்தை கிழிக்க பழக உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே இயேசுவே Thank you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. பூமிக்குரிய சிந்தை பெருகி போய்விட்டது ஆண்டவரே மேலானவைகளை நாடாமல் கீழ் நோக்கு பாரி உள்ளவர்களாக மாறிவிட்டோம் ஆண்டவரே இயேசப்பா எங்களை மாற்றும் இயேசுவே எங்களை மாற்றும் பரலோக சிந்தையை தாரும் ஆண்டவரே ஜீவனை தாரும் கண்ணீரின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே Thank you, Jesus. Yes, we. Jesus, yes, we. Jesus. Thank you, Jesus. 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 We praise Jesus. Papa, we praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. எங்களை காப்பாற்றும் இயேசுவே கண்ணீரின் அனுபவத்தை தாரும் இயேசுவே அழக்கூடியவர்களை சபையில் எழுப்பும் ஆண்டவரே Thank you, Jesus. We praise you. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. நான் ஊழியத்திற்கு வந்த முதல் வருஷத்தில் In the first year when I came into this ministry, கன்வென்ஷனுக்காக மூன்று நாள் உபவாசம் எடுத்தோம் We took a fasting for 3 days for the convention. அப்பொழுது தேவன் என்னோடு பேசினார் The Lord spoke to me. ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் Gave me a revelation. யூதர்கள் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த சபை என்று அழைக்கப்பட்டார்கள் Jews were called as a church or a congregation in the wilderness. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார் The Lord forsook them. அவர்களை பலமுறை எச்சரித்து பலமுறை கை நீட்டி
வேஸ்டாக போச்சு கர்த்தர் கைவிட்டார். He warned them many times, chastised them, but it became a total waste. ஆதி நூற்றாண்டு சபை வந்தது. The first century church appeared. மூன்று நூற்றாண்டுகள் நல்லா இருந்தார்கள். Up to three centuries they were all good. அதற்கு பிறகு அவர்கள் ஆர்சி சபையாக மாறிவிட்டார்கள். After which they became an RC church. அதையும் தள்ளிவிட்டார். The Lord even forsook them. மூன்றாம் நூற்றாண்டில் ஆர்த்தடாக்ஸ் சபையார் என்று சொல்லி ஒரு குரூப் பிரிக்கப்பட்டார்கள். And in the third century there was another division or denomination called the Orthodox Church. அவர்கள் கொஞ்சம் நாட்கள் நன்றாய் இருந்தார்கள். They were also good for some time. கொஞ்சம் நாள் பொறுத்து அவர்களும் கெட்டு போய்விட்டார்கள். But after a few years they also perished. அந்த ஆர்த்தடாக்ஸ் சபைதான் சிரியா ரஷ்யாவில் எல்லாம் பார்க்கலாம். And that Orthodox Church we can see in Syria and Russia. அவங்களுக்கும் சபை வேணும் கல்யாணம் நடத்துறதுக்கு அடக்கம் பண்றதுக்கு. They also need a church but for marriage and to perform burials. பரலோகத்திற்கு போறதுக்கல்ல. Not to go to the heaven. 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஒரு குரூப் பிரிக்கப்பட்டார்கள் தன் புரொட்டஸ்டன்ட் சபையார். In the 16th century another Christian denomination was separated through Martin Luther King and they are called the Protestants. கொஞ்சம் நாட்கள் அவர்களும் நன்றாய் இருந்தார்கள். இப்பொழுது பேர் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். For a little while they were also good but after some times they became just a namesake. போன நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் ஒரு பெந்தெகோஸ்தை எழுப்புதல் உண்டானது. In the beginning of the last century there was a great revival of Pentecost. அதில் ஒன்றுதான் நம்முடைய சபை. One of which is our fellowship. ஆரம்பத்தில் என்ன தியாகம், என்ன பரிசுத்தம். In the beginning what a great sacrifice and what great holiness. என்ன மாற்றம், என்ன இரட்சிப்பு. What great changes and how great a salvation. என்ன கண்டிப்பு, என்ன வைராக்கியம். How much strict and discipline and what a zeal. இப்பொழுது நம்முடைய சபையில ஆள் பெருகி போயிடுச்சு. But now there is a great increase or a multitude in our church. Quality குறைந்து கொண்டே இருக்கிறது. But the quality is decreasing. அப்ப பரிந்து பேச ஆள் எழும்பாவிட்டால். And then if there is no one to intercede. ஒவ்வொரு சபையிலிருந்து அடுத்த ஒரு புதிய சபை பிரிந்து போனது போல ஒரு புதிய எழுப்புதல் வேற எங்கேயோ ஆரம்பிக்கும். Like how it happened earlier, like a different denomination arised from the former church, a new church will also appear from us. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போய் கேட்டா உண்மையான தேவ ஜனங்கள் யார்? நாங்க தான். தேவன் நம்மை சந்தித்து எங்களை சந்தித்தார் என்று சொல்வார்கள். ஆர்சி சபை கிட்ட கேட்டா நாங்க தான் ஆர்சி ஆதி திருச்சபை என்று சொல்வார்கள். புரொட்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டா நாங்க தான் பிரிஞ்சு போய் உண்மையா இருக்கிறோம் சொல்லுவாங்க. பெந்தெகோஸ்த் ஜனங்கள் கிட்ட நாங்க தான் உண்மையான ஜனம். சிபிஎம் கிட்ட கேட்டா 144,000 நாங்க தான் சியோனுக்கு போவோம், வருகைக்கு போவோம், வேற யாரும் போக மாட்டாங்க. ஆனா உண்மை வேற எங்கேயோ எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம். If you go to go and ask the people of Israelites, they will say we are the chosen one of God. You go to the RC people and they will say we are the mother church. You go to the Orthodox church, they will say we are the one chosen by God. Likewise the Protestant and the Pentecost, and come to the CPM, they will say we are the 144,000 people going to Zion, but the revival might appear somewhere else. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. மறுபடியும் அழ முயற்சி பண்ண போறோம். Once again we are going to try to weep. எடுத்த உடனே கீபோர்ட் பழக முடியாது. We cannot start playing a keyboard immediately. விரல் தப்பான நோட்டை அமுக்கும். We might play a wrong note. எடுத்த உடனே அழுகை வராது. Immediately you cannot cry. திருப்பியும் பிராக்டீஸ் பண்ண வேண்டும். Once again let's practice. மறுபடியும் கண்களை மூடுவோமாக. Let's close our eyes once again. இன்னும் கொஞ்சம் பாரம் பெருகட்டும். Let the burden increase. இந்த சபை அழிந்து போக கூடாது. This church should not be destroyed. புது லிங்க் வேற எங்கயோ எழும்ப கூடாது. Revival should not appear somewhere. அழக்கூடியவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். God is searching for the people. கரங்களை உயர்த்தினவர்களுக்கு கர்த்தர் அவருடைய ஆவியை தர விரும்புகிறார். நின்று கர்த்தர் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை அழைப்போமாக. அவரை வெளியே அனுப்பினதற்கு மன்னிப்பு கேட்போமாக. அவரை துக்கப்படுத்தினதற்கு மன்னிப்பு கேட்போமாக. நம்முடைய அக்கிரமங்களுக்காக மன்னிப்பு கேட்போமாக. பலத்த சத்தத்தோடு ஆண்டவரை கூப்பிடுவோமாக. ஒருவேளை கர்த்தர் இறங்குவார் என்றால் நலமா இருக்குமே. நமக்கு உதவி செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கிறார். In order to help us, the Holy Spirit of God is inside us. கூப்பிடுவோம், நன்றாய் கூப்பிடுவோம். Let us call him. Yesuve. Yesuve.
us with your salvation, O God. This way, Jesus. Thank you, Jesus. Jesus, yes, way. Thank you, Jesus. Kirpa vendum andavare, aashirvaadam tha. Parishuddha vendum andavare. Devame, parishuddha paduthu. Niriya akramangal daashagal seidhathangale manniyum andavare. Ningal veldukkamai irukku theriyappa. Irudhaya kadinathai maatrum devane. Suddhigarippire devane. Parishuddha paduthum Yesuve, parishuddha paduthu. நிர்விசாரமாய் நடக்கக்கூடாது இயேசுவே தெய்வமே Lord, please forgive us, Lord. Holy Spirit, forgive me. Father, forgive us. Jesus, forgive us. Holy Spirit, forgive us. Jesus, yes, Appai, engalai kaapaatruven. Ungalai dayavu engalukku varattum aandavare. சியோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது என்ற வேசனத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, விடுதலை வேண்டும் ஆண்டவரே, கிருபை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் இயேசுவே, சுத்திகரிப்பு வேண்டும் இயேசுப்பா. Thank you, Jesus. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்களை கழுவும் உம்முடைய முகத்தை தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை சுத்திகரிக்க வாரும் ஆண்டவரே, எங்களை கையை பிடிக்க எங்களை நடத்த வாரும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise we praise we praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. ஒரு வேளை கொஞ்சம் கண்ணீர் வந்திருக்கலாம். Perhaps you might have a little tear. இது வெறும் ஆரம்பம் தான். And it is just a beginning. நினவே ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னார், உரக்க சத்தத்தோடு ஆண்டவரே, cry mightily unto God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். The king of Nineveh commanded all his people to cry mightily unto God. அதுதான் 10 விரல் வைத்து வாசிப்பதற்கு சமம். And that is equal to play the piano with all the 10 fingers. அதனால தேவன் நமக்கு அந்த கிருபை தர வேண்டும், அந்த வளர்ச்சியை தர வேண்டும். The Lord gives grace and a growth in crying. நான் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்லுவது தவறல்ல. I have already said this or shared this things with you, but it is not bad to share it again. வெல்லூர் CMC ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். In Vellore CMC there was a scientist. அவர் ஒரு பிரிட்டிஷ் காரர். And he was a British man. அவருடைய பேர் டாக்டர் பால் பிராண்ட். And his name was Dr. Paul Brand. அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். And he was doing a research. ஒரு வவ்வாலை எடுத்து அதனுடைய செட்டைகளை அதை இறக்கையை விரித்து அதை ஊசி வைத்து குத்தி அதனுடைய இரத்த குழாய்களை அது அவர் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து கொண்டிருந்தார். He took a bat and he pinned the bat on a table and he started piercing all the blood vessels of the bat. And he was watching that through a microscope. அப்ப அந்த இரத்த குழாயில இருக்க அந்த WBCs எல்லாம் அப்படி அந்த இரத்த குழாய் வழியாக போவதை அவர் கண்டார். And through the microscope he saw the white blood corpuscles traveling through the blood vessels. அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா, ஒரு ஒரு துருப்பிடிச்ச ஊசி எடுத்து ஒரு இரத்த குழாயை குத்தினார். Then he took a rusted needle and pierced one of the blood vessels. அப்ப அந்த துருப்பிடிச்சதான ஊசியினுடைய நுனியில் இருந்த கிருமிகள் எல்லாம் அந்த இரத்தத்திற்குள் போய்விட்டது. Now the germs which was in the tip of the rusted needle entered into that blood vessel. அப்பொழுது ஒரு அதிசயத்தை கண்டார். Then he saw a miracle.
அந்தர இரத்த குழாய்கள் வழியாக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த அந்த WBCs எல்லாம் அந்த ஊசி வச்சு குத்துன உடனே அந்த கிருமிகள் இரத்தத்துக்குள்ள வந்த உடனே அத்தனை WBCs ஏதோ சிக்னல் அடிச்ச மாதிரி அப்படியே நின்று விட்டது அது and all the WBC cells which were flowing freely in the blood immediately a spot was pierced with this rusted needle and the germs entered inside they all came to a stop அந்த WBCs எல்லாம் ரூட் மாறி திரும்பி எங்கே ஆபத்து இந்த வவாலுக்குள் இறங்கினதோ அந்த கிருமிகள் இருக்கிற அந்த இடத்திற்கு எல்லாம் போதும் Immediately all the WBCs changed the direction of their regular flow and they all went to the point of where the blood vessel was pierced to attack the danger and in the WBC ku inda vaval sarirathirkul or thirudan vandirukran eppadi therinjathu endru theriyathu endra and the doctor sonnar and this doctor said how does this WBC will know that a thief has entered into the blood vessel of this bath he said I don't know how they knew அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது நிறுத்தி திருப்பி அந்த பக்கம் போறாங்க எப்படி தெரியுது அவங்களுக்கு தெரியல ஐ டோன்ட் நோ ஹவ் தே நியூ தட் தேர் இஸ் an attack in the blood vessel and how they turned the direction to go and save இன்னொன்று சொன்னாராம் he also said one more thing. இந்த சில WBCs இரத்த குழாய் வழியா போமால் குறுக்கு வழியில சுவர் ஏறி குதிக்கிற மாதிரி அந்த சுவர் வழியாக நுழைந்து நுழைந்து போய் அந்த ஷார்ட்கட்ல போதாம் some WBCs instead of traveling a long way through the blood vessel they took a shortcut they jumped and leaped over the walls of the blood vessel and the kirumigal irangana edathila and the WBCs poi crowd panni and going into the point of attack all the WBCs they crowded together in the WBCs kulla vedi porul irukum and in the WBCs there are some explosive material adu poi and the kirumiye moodi vedikuma and it will cover the germ and it will explode அப்படி வெடிக்கும் போது அந்த கிருமிகள் செத்து விடும் சில நேரத்துல அந்த WBC யும் செத்து விடும் and when such when the WBC will explode like that the germs will definitely they will be destroyed but along with that sometimes the WBC will also perish அப்ப டாக்டர் சொன்னார் நம்முடைய சரீரத்தை வவால் மட்டுமல்ல நம்முடைய சரீரம் புடிதான் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க முடிய WBCs ஐ ஆண்டவர் ஒரு தற்கொலை படையாக வைத்திருக்கிறார் not just in this bat but also in the body of all the human beings the Lord has given a WBC in order to fight all the foreign particles to fight them as a suicide squad அப்ப இதே போல தான் சபையிலும் நடக்கும் என்று அவர் சொன்னார் likewise it will also happen in the church நாம் கிறிஸ்துவின் சரீரம் we are the body of christ அப்ப நாம் கிறிஸ்துவின் சரீரம் ஆபத்தை நோக்கி போக வேண்டும் அந்த WBCs போல and the body of christ should race towards a point of danger like this WBCs ஆபத்தை கண்டும் நிர்விசாரமாக எங்கேயோ நடக்குது எங்கேயோ கொலை நடந்து விட்டது என்று இங்கே சும்மா இருந்தால் அது மொத்த சபையை கொலை செய்து விடும் even after seeing that there is a danger but not going to the point of danger for rescue but being very careless then it will kill the whole church எங்கேயோ கொலை நடக்குது என்று சொல்லி இங்கே நாம் நிர்விசாரமா இருக்க முடியாது we cannot just stay silent and be very careless because a murder is taking place somewhere else அதனால நாம் பாரமுள்ளவர்கள் அந்த WBCs மாதிரி அது எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி வேற எங்க நான் போயிட்டு இருக்கற இப்பலாம் வர முடியாது என்று WBCs அங்க நிறுத்தி ரூட் மாறி போது ஆபத்தை நோக்கி without being any burden and because a murder is taking somewhere else we should not be careless but like this WBCs we need to rush to the point of danger ippozhudhu nam ellarum sernthu ala muyarchi seivathu idhudan and we all together trying to weep and that is this sabai settu kondirukkirathu nam adai paadhukaakka vendum church is dying and perishing we need to preserve it vera engiyo eluppudal varakkoodathu inge dhaan vara vendum revival should not happen somewhere else it should happen right here appozhudhu and the doctor paul brand oru kaaryathai sonnar then this doctor paul brand he said this and the vavale paarthu konde irundar he was watching this bat avar sonnar ella WBCs um and aabathe nokki poi kondirukkum bodhu when all the WBCs were going to the point of danger to attack. ஒரு சில WBCs ஆபத்தை நோக்கி போகாமல் அந்த இரத்தத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் was a very few WBCs not going to the point of attack they were moving freely in the blood. அவர் சொன்னார் பிற்காலத்துல இந்த சரீரம் வளரும் போது இப்படி ஆபத்தை நோக்கி போகாமல் ஃப்ரீயா அலைந்து கொண்டிருக்கிற அந்த செல்ஸ் தான் பிற்காலத்துல கேன்சர் அணுவாக மாறக்கூடும் என்று இன் தி லேட்டஸ்ட் ஸ்டேஜ் when this bat will grow up and it will get matured
these cells which are moving freely will turn into cancer cells. எனக்கு வீடு இருக்கு, எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, வேலை இருக்கு, எனக்கு ஜெபம் தேவையில்லை, நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒதுங்கி போனால் நாம் தான் சபைக்கு கேன்சராக மாறுவோம். When we say I have a good house for me, I have a good job and a salary, I have a good health and there is nothing to bother about, then we will become cancer cells later on for the church. அன்பு தற்பொழிவை நாடாது. Love seeketh not itself, seeketh not her own. எத்தனாவது வசனம்? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அது வாசிங்க 13:5 இங்கிலீஷ்ல. Charity does not behave itself unseemingly, seeketh not her own. Seeketh not her own. தற்பொழிவை நாடாது. The love will not seeketh not her own. அது அர்த்தம், அன்பு இருந்தா நானு, என் வீடு, என் படிப்பு, என் உயர்வு, என் கல்யாணம், என் குடும்பம் அப்படின்னு நாடாது. அது அன்பு இல்லாது, அது செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். If you have a true love, it will not seek after and it will not say it is my own family, my own children, my own job. It will not be selfish. அது பூனைக்கு இருக்கு. Even a cat has that. கரையான் பூச்சிக்கும் இருக்கு. And it also is found in the termites. அதனால நமக்கு, நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். But we are Christians, we are children of God. நாம் ஆபத்தை நோக்கி மற்றவருடைய ஆபத்துக்காக ஜீவனை கொடுக்கிற தற்கொலை படையாய் மாற வேண்டும். We should become suicide squads, laying our life for others and to protect them. மறுபடியும் கண்களை மூடுவோம். Once again, let us all together. மறுபடியும் practice பண்ண போகிறோம். We are going to practice once again. ஆனால் practice பண்ண 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 நம்முடைய விரல்கள் நன்றாய் வாசிக்க ஆரம்பிக்கும். More we practice, we can play our instrument more better. இருதயத்தை கிழிப்போமாக. Let us rent our heart. அந்த இருதயத்தை கிழிக்க பிராக்டிஸ் பண்ணுகிற கூட்டங்கள் தான் இப்படிப்பட்ட கூட்டம். And these are the meetings where we practice to tear up our hearts. இ முதல் முறை ஜெபிக்கும் போது அழுகை வரவில்லையா? The first time when you prayed, unable to cry. மறுபடியும் ஜெபித்தோம், அப்பொழுதும் அழுகை வரவில்லையா? We prayed for the second time, are you unable to cry again? இப்பொழுதும் மறுபடியும் ஜெபிப்போம். Let us pray once again. இப்பொழுது கண்ணீர் வராவிட்டால் மறுபடியும் ஜெபிப்போம். If we cannot cry even now, we will pray for that. கண்ணீர் வரும் வரைக்கும் ஜெபிப்போம். Until tear comes, let us pray. உரக்க சத்தத்தோடு ஜெபிக்கும் வரைக்கும் ஜெபிப்போம். Let us pray with a mighty cry until we weep. இருதயம் கிழியும் வரைக்கும் ஜெபிப்போம். Let us pray until our heart is rent. ஆண்டவர் இறங்கும் வரைக்கும் ஜெபிப்போம். Let us pray until the Lord shall shed. சபையில் இருக்கிற சாவு ஜீவனாய் மாறும் வரைக்கும் ஜெபிப்போம். Until the death turns to life, let us pray. அசுத்தம் மாறி பரிசுத்தம் உண்டாகும் வரைக்கும் ஜெபிப்போம். Until all the filth be removed and let us become holy. சபையில் புலம்பல்காரர் எங்கே? Where are the lamentators of the church? சிறப்பில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே? ஆவியானவர் உதவி செய்வாராக. May the Holy Spirit help us. கண்ணீரோடு கர்த்தரை தேடுவோம். Let us seek after the Lord with the tears. சிராஸ் மன்லஹங்கர் பாஸ்தியான் மரஹந்துரா. அப்பா, உடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா, அழக்கூடியதான இருதயத்தை தாரும் இயேசுவே. உடைய மேட்டு அகங்காரம் இருந்த கடினத்தை மன்னியும் இயேசுவே. மாற்றும் ஆண்டவரே, open our eyes to understand the state of the church, the state of our lives, Jesus. எங்களை ஆசீர்வதிக்க வாரும் இயேசுவே. கண்ணீரின் அனுபவம் உண்டாகட்டும் இயேசுவே. புலம்பல்காரரை எழுப்பும் ஆண்டவரே, உப்பாரி வைக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Thank you, Jesus. Yes, way, Jesus. Thank you, Jesus. Kirubai ven. Arsutamen, vidudalai tharum, yes, way. Ingal mathil kolai undavargal, jeevan undavargalai maarattum, yes, way. Ingal mathil kattapattavargalai vidudalai aakkum, yes, way. அனுபவம் தாரும் ஆண்டவரே இயேசுவே, ப்ளீஸ் அப்பா எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வார வேண்டும் ஆண்டவரே. உடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே இயேசுப்பா. உடைய கண்ணீரின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே இயேசுவே. விண்ணப்பம் செய்யக்கூடியதான இருதயத்தை தர வேண்டும் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா, அவர்களுக்காக
கண்ணீர் வடிக்கிற அனுபவத்தை தாரும் இயேசுப்பா. ஜீசஸ் தேவமே கூப்பிடுகிறோம் இயேசுவே, பலப்படுத்த வேண்டும் இயேசுவே, அழுகின் அனுபவத்தை தாரும் இயேசுவே, இயேசுவே மக்காய் காத்திருக்க கிருபை வேண்டும் இயேசுவே. வேண்டுமாண்டவரே, நீர் வேண்டுமாண்டவரே, பரிசுத்தம் வேண்டுமாண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Yes, amen. கடுகிரி விதைத்த விதைகள் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, செத்து நிலவரத்தை மாற்றும் இயேசுவே, இந்த வஞ்சக சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேண்டும் இயேசுவே. துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் இருத்தி கருத்துடன் காண்கிறீர், துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் இருத்தி கருத்துடன் காண்கிறீர், விருதாவாகாதென் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குமே, விருதாவாகாதன் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குமே. தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீர் வீணான கண்ணீர் அல்ல. Dear child of God, your tears are not in vain. தேவனுடைய பிள்ளையே, நீ சுய அனுதாபத்தில் அழவில்லை. Dear child of God, you are not crying because of self pity. கொலை உண்டவர் நிமித்தம். You are weeping for those who are பின்மாற்றத்து நிமித்தம். Because of people who are backslided. அக்கிரமத்து நிமித்தம். Because of iniquity. நீ அழுது கொண்டிருக்கிறாய். You are weeping. கர்த்தர் உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். Lord is gathering all your tears in his pitcher. உன் கண்ணீர் விருதாவாய் போகாது. Your tears will not go in vain. கர்த்தர் உன்னை தாங்குவார். The Lord will uphold you. மற்றவர்களுக்காய் அழுது கொண்ட நீ உனக்காய் மற்றவர்களை அழும்படியாக கர்த்தர் ஏற்படுத்துவார். Because you are weeping for others, the Lord will appoint others to weep for you. மற்றவருடைய துருத்தியில் உனக்காக கண்ணீர் வடிக்கும்படியாக கர்த்தர் ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். The Lord is creating people to rise up in order to gather your tears in their picture. உன் நகைப்பை நிறுத்தி நீ துக்கித்து தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு வந்ததினாலே. Because you stopped your laughter and you come with fasting into the presence of God this morning. சீக்கிரமா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Very soon your sorrow will turn into a joy. உன் புலம்பல் நடனமாய் மாறும். Your lamentation will become joy. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். The Lord will not forsake you. உன் கண்ணீரின் துருத்தியில் மகிமை சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. And your tears are gathered in that glory. நம்மை அழ வைத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை பலப்படுத்தும்படியாக நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God who helped us to weep is also sending us to dance in his presence. ஏன் தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரை பிராக்டிஸ் பண்ணினோம், கம்பீரத்தை பிராக்டிஸ் பண்ணுவோமாக. There is also practice to dance. ஜெயமடைத்த இயேசு நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். A victorious Jesus is moving in our midst. உன் தலையில் அவர் கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
உன் தலையில் கிரீடத்தை வைக்கிறார். He is placing a crown upon your head. நீ ஆள பிறந்தவன். You are about to reign. ஓராயா சம்ராணி ஆக்கல்பார அதுரா பெராசிமனா துரயா ஷமனா துரா அல்பராபஸ்தங்கலை ஸ்வங்கரிபாசமோ ஏவரே சுரம்பலானிய மாசக்ருபாரியா என்னை நோக்கி கூப்பிடில் அழித்திருவேன் உத்தரம் பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்ற வாயின் நேரம் வாருமே என்ற வாயின் நேரம் வாருமே வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமே நேரம் இது தேவ மைந்தர்கள் கூடுமே நேரம் இது என்னை நோக்கி கூப்பிடில் அழைத்திடுவேன் உத்தரம் பின்னும் நீ நேரம் வாருமே என்னை நோக்கி கூப்பிடுவேன்
Light in the wilderness. Enemies cannot inherit the land of Canaan, but I surely will give that land of Canaan to you. Jesus, Shida Rabba Kalaba Katidanka Rabba Abal Parama Santara Liba Kartana Sankira Bali Arambara Dina Itanale Sinamdalankala Maunama. Herbulanian Turigana on Samana, Hira Mount Shantu Divina Karamani Atra. My church. I was grossly angry with you. Anal, in the samayathil, unnirakkathukkaga, nee ennai nokki koopdaye. But at this moment, you call me for mercy. From heaven, I have seen your tears, and at the moment, I say, you shall not be forgotten of me. Thank you, Jesus. Yes, we. Jesus, yes, we. Jesus, praise. Thank you, Jesus. Praise, Jesus. Thank you, Jesus. Church. I've seen thy tears.
I've seen that you have not cried for your own but for your church. My child whom I love. I don't break a bruised reed. And doesn't put off a smoking flak. As a God who has performed all things concerning you, I have come down descending in your midst. I have hearkened to your supplication to answer you at an appointed time. I have come into your midst. Surrender me completely into my hand. Believe in me. Believe in my words. Say the Lord. Shadarati dankaraba kati dankaraba kati dakara. Tinam manani astang talangari misamen oliapra. Shaturi bikanma. கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். The Lord has enabled us to cry in his presence for some time. கர்த்தர் இதை மாற்ற இன்னும் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். For us to be completely changed and to grow in this habit, may the Lord help us. ஒரு சாதாரண ஜெபவீரன் 10 நாட்கள் ஜெபித்தாலும் சாதிக்க முடியாத காரியத்தை ஒரு நிமிஷம் கிழிந்த இருதயத்தோடு இந்த அழப்பழகினதான நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஒரு நிமிஷத்தில் சாதிக்க போகிறோம். As an ordinary prayer warrior praying for many days even after weeping is not getting an answer immediately, but rendering our hearts in the presence of God and weeping from the depth of the heart, we can call upon the Lord in just a minute. கர்த்தர் நமக்கு தந்த அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் அழும்படியா, இன்னும் உரக்க சத்தத்தோடு அழும்படியா கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen us to yet more weep more mightily. ஏனென்றால் இன்னும் அழ வேண்டியதான காரியங்கள் நடக்க போகிறது. Because there are going to happen many things for which we have to weep more. அந்த நேரத்தில் சிலர் கடினமா இருப்பார்கள், கவலைப்பட மாட்டார்கள். And such a situation many will be hard hearted and they will not even bother. ஆனால் இப்பொழுது அழும்படியாக கர்த்தர் நமக்கு ட்ரெய்னிங்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving us training in this time to weep. ஆபத்து தூரமா இருக்கும்போதே அழுது அதை தவிர்க்க கர்த்தர் ஞானத்தை தர போகிறார். Even when the danger is far off, the Lord is training us to weep. அந்த அட்வான்ஸ் ஆய் கண்ணீர் வடிக்கிற அனுபவம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். And all those say I need an advanced training to weep. அதாவது ஆபத்து வருவதற்கு முன்பாகவே கண்ணீர் வடித்து அந்த ஆபத்தை தவிர்க்கிற அனுபவம். It is an experience of weeping very advancedly even before the danger comes. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Such people, please put up your hands. நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள். And you are the prophets. முன்பாகவே ஆபத்தை கண்டு அதை தவிர்க்க கூடியதான ஜெப ஆவி உள்ளவர்கள். And you have the spirit of prayer seeing the danger even before it comes and weeping. இந்த உலகத்திற்கு பரிந்து பேசக்கூடிய வக்கீல்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். And the Lord is going to make us advocates to intercede for the whole world. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கீழ் நோக்கு பார்வையை கர்த்தர் மாற்ற வேண்டும். And the Lord should change our sightedness which is looking down. பாம்பு முதல்ல
பல்லி இதெல்லாம் ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு மேலே பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. The snake, a crocodile, the lizard, they cannot look above, they have an way of looking down below. ஆனால் நமக்கு இனி கீழே பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. உங்களுடைய தலைகளை உயர்த்துங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. We have no more time to look down, but rather because our redemption is drawing nigh, we need to lift up our heads to look up. புசிப்பது, குடிப்பது, பெண் கொள்வது, பெண் கொடுப்பது, வாங்குவது, விற்பது, கட்டுவது, நடுவது, எல்லாமே கர்த்தர் சொல்லும் போது நடக்கட்டும். நம்முடைய பாரம் அதன் மேல் இருக்க கூடாது. To eat, to drink, to take wives, to give in marriage, take in marriage, to sell and buy, to plant and build will happen automatically when the Lord is appointing. We need not to take care about it. நாம் நம்முடைய பாரம் இயேசு வரும்போது போக வேண்டும். Our burden is to go when Jesus comes. இயேசு வரும்போது கல்யாணம் நடக்காவிட்டாலும் போகலாம். Even when Jesus comes, even if we are unmarried, we can still go. வீடு பாதியா கட்டினாலும் போகலாம். Even if a house is half constructed, we can go. சரியான வேலை வருமானம் இல்லாவிட்டாலும் இயேசு வரும்போது போகலாம். Even if you have no proper job or salary, when Jesus comes, we can go. ஆனால் இயேசு வருகிற நேரத்தில் எனக்கு வேலை இல்லையே, எனக்குள்ளும் கல்யாணம் நடக்கவில்லையே என்றே கவலைப்பட்டு கொண்டிருந்தா போக முடியாது. But when Jesus is coming, we are bothering only about getting married, about our job, and that we have no proper salary, we will be left behind. ஆகையால் தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை ஓடக்கடுவோம். And it is therefore the epistle to Hebrews says, setting aside all that is a burden for us, run our race with all patience. நம்ம எல்லாருடைய மனதில் இருக்கிற பூமிக்குரிய பாரங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should change all the worldly burden which is in our mind. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We are going to offer 100 praise. பலரும் நம்மத்தில் வியாதியா இருக்கிறார்கள், பலவீனமா இருக்கிறார்கள். Many among us are sick and very weak. ஆகையால் புதிய ஆத்துமாக்களிலிருந்து ஊழியக்காரர்கள் வரைக்கும் யார் எந்தெந்த வியாதியில் போராடுகிறார்களோ அது எந்த வியாதியா இருக்கட்டும் இயேசுவின் தழும்புகளால் அவர்களுக்கு சுகம் உண்டாக வேண்டும். Right from a new soul to the servants of God, no matter what kind of sickness or weakness they are inflicted by, they should all be healed by the stripes of Jesus. நாம் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தினாலே இயேசுவின் தழும்புகளிலிருந்து அப்பம் புறப்பட வேண்டும், பிள்ளைகளின் அப்பம். And by the praises which we offer from the stripes on the body of Jesus, the bread of life should come from Jesus. அதை சாப்பிடுகிறவர்களுக்கு சுகம் உண்டு. And those who will eat of it, they will be healed. இதுதான் தெய்வீக சுகத்திற்காக நிற்கிறவர்களுடைய மருந்து. And this is the medicine for all the people standing for divine healing. நம்முடைய ஃபெய்தோமில், நம்முடைய விசுவாசிகளுடைய வீடுகளில் அதிகம் இந்த அப்பம் எப்போதும் காணப்பட வேண்டும். In our faith homes and all the houses of our believers, this bread should be found in abundance. நானே உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விலக பண்ணுவேன். I will bless your food and drink, and I will remove all the sickness from you. தெய்வீக சுகத்தின் வல்லமை கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். நாளைக்கு காலையிலும் மாலையிலும் நடக்க போகிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதி கண மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. அன்பை பிதாவே, நல்லவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டு இந்த வருஷத்திலையும் இப்படிப்பட்டதான்